சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் வீட்டில் என்னதான் பூஜைகள்லாம் செஞ்சாலும் வீட்டினுடைய சூழ்நிலை எனக்கு மனசுக்கு சரியாக படலமா, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, வீடு கலகலனே இல்லை, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில வீடு பார்க்கும்பொழுது ரொம்ப யாருமே இருக்க மாட்டாங்க, அதாவது கணவன் மனைவி தான் இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது, ஆஃபீஸ் போகிறது, இப்படி தான் இருப்பாங்க. வயசானவங்க யாருனா இருப்பாங்க, இல்லைன்னா தண்ணி கொடுத்துனமா இருந்தால் அவங்களும் இருக்க மாட்டாங்க, கணவன் மனைவி மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். நாமளே கூட ஒரு சில வீடுகளுக்கு போகும்பொழுது அந்த வீட்டினுடைய சூழ்நிலை, அந்த வீட்டிலேருந்து எப்படா நம்ம வெளியில் வருவோம் அப்படின்னு இருக்கும். ஒரு சில வீடுகளில் மணிக்கணக்காக உட்காந்து பேசணும் போல தோணும், ஆனால் வர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்துடும். இப்படி அந்த வீட்டினுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கும் மன திருப்தியை தரணும், வரவங்களுக்கும் மன திருப்தியை தரணும். அந்த அளவில் நம்மளுடைய வீட்டின் சூழ்நிலை அப்படின்றது இருக்கணும். அட்மாஸ்பியர் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கணும் வீட்டுக்குள்ளே. அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, அதாவது பொதுவாகவே ஒரு சின்ன ஓலை வீடாக இருந்தால் கூட அந்த ஓலை வீட்டில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். பெரிய பங்களாவாக இருக்கும், ஆனால் அந்த பங்களாக்குள்ளே போயிட்டோம்னா எப்படா என்ன இவ்வளோ பெரிய வீடாக இருந்தால் என்ன பிரயோஜனம், ஒரு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏமா இவ்வளோ பேசுறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள்? சரிங்க, அதாவது நம்ம வீட்டில் பெண்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதை தான் வீட்டில் பிரதிபலிக்கும். நாம் நம்மளுடைய மனசை எப்போதுமே சந்தோஷமாக கலகலப்பாக லேசாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டினுடைய சூழ்நிலையும் ரம்யமாக இருக்கும். நாம் நம்மளுடைய மனசில் தேவையில்லாத குழப்பங்களை போட்டுட்டு அது ஒரு விதமான மனநிலையில் டிப்ரெஷனோட யார் எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, யாராவது ஏதாவது கேட்டால் பெரியவங்க வயசானவங்க ஏதாவது கேட்டால் காதலே போட்டுக்காமல் சைலண்ட்டாக இருக்கிறது, அல்லது தேவையில்லாமல் முணுமுணுக்கிறது, இப்படியான விஷயங்களை நாம் செய்யும்பொழுது அந்த வீட்டினுடைய அட்மாஸ்ஃபியர், அந்த வீட்டினுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும். ஏன்னா நம்ம வீட்டில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி ஒவ்வொரு துளியிலையும் கலந்துருக்கா வீட்டில். நாம் ஏதோ பூஜை ரூமில் வச்சுட்டோம் மகாலட்சுமி விக்கிரகத்தை, ஃபோட்டோவை பூஜை ரூமில் வச்சுட்டோம், கதவை மூடிட்டோம், நம்ம எது வேணாலும் பேசலாம் அப்படின்னு கிடையாது. அது நம்மளுடைய மன திருப்திக்காக அந்த பூஜை அறையை தவிர, பகவான் காற்றுல எங்கெங்கேயும் வியாபிச்சிருக்கார், அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நாம் என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் நம்மளுடைய வீடு வெளிப்படுத்தும். அதனால் பெண்கள் எப்பொழுதுமே, ஆண்களுக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பெண்கள் சரியாக இருந்தாலே ஆண்கள் சரியாக இருப்பாங்க. பெண்கள் நாம் முணுமுணுக்கிறோம், ஆண்கள் முணுமுணுக்கிறாங்களா? பெண்கள் சத்தமாக பேசுகிறோம், ஆண்கள் அதை விட சத்தமாக பேசுகிறாங்க. காரணம், பெண்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அந்த ஒரு தேவையற்ற வார்த்தைகளை சொல்லும்பொழுது, பேசும்பொழுது, கோபப்படும்போது ஆண்களுக்கு அந்த சொற்கள் கோபத்தை உண்டாக்குது, அதனால் அவங்க நம்மளை விட சத்தமாக பேசுவாங்க. ஒரு சில ஆண்கள் தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டு அவங்க வெளிப்படுத்துகிற சத்தம் அப்படின்றது வேறு, அதுக்கு நான் வரலை. ஆனால் சாதாரணமாக ஒரு குடும்ப தலைவி அமைதியாக குடும்பம் நடத்துகின்ற அந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது எந்த ஒரு ஆணையும் கோபப்படுத்தாது. பொதுவாகவே பெண்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும், பெண்கள் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், வாக்குவாதம் செய்யக்கூடாது, தேவையில்லாமல் சிரிப்பொலி வீட்டில் வரக்கூடாது. அந்த சிரிப்பொலி அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷத்தை தரணும், என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடாது. நாம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு புரியறது கிடையாது, பிடிக்கிறது கிடையாது, அது வேறு ஒரு வயிற்றுச்சல்ல அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய சிரிப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தையும் மற்றவங்களுக்கு உற்சாகத்தையும், நாம் சிரிக்கிற சிரிப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கையை தரணும், அப்படி நம்மளுடைய சிரிப்பு அப்படிங்கிறது இருக்கணும். அதையும் தாண்டி பொறாமை, சூழ்ச்சி, வஞ்சகம், நான் அப்படிங்கிற கர்வம், அகந்தை, இது எல்லாமே இருக்கக்கூடாது. இது எல்லாம் எந்த ஒரு குடும்ப தலைவியின் மனசில் இருந்தாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் வாசம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி விரும்புகின்ற குடும்ப தலைவி பெண் அப்படிங்கிறவ அமைதியானவ, சாந்தமானவ, பொறுமையானவ, எல்லாத்துக்கும் மேலே சந்தோஷத்தை மட்டுமே அந்த குடும்பத்தில் பரப்ப செய்யக்கூடியவ.
இதுதான் வந்து மகாலட்சுமி தாயார் விரும்புறது. அதனால நம்மளுடைய வீட்டின் சூழ்நிலை ரம்யமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சிரமங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும், அந்த குடும்ப தலைவி எதையும் வெளிப்படுத்தாம ரொம்ப அமைதியா சாந்தமா புன்னகையோடு இருக்கிற அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். ஏன்னா சத்தம் போடுற வீடு, எரிச்சல் இருக்கிற வீடு, வாக்குவாதம் இருக்கிற வீடு, தேவையில்லாத சிரிப்பொலிகள், தேவையில்லாத சந்தைகள், இப்படியான வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து போகணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க, இதுதான் வந்து சாஸ்திரங்கள் பெண்களுக்கு சொல்லியிருக்கிற தாத்பரியங்கள். பெண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும். அதை தாண்டி, அதை மீறி, இல்லை இல்லை இதெல்லாம் நான் முறியடிக்க போகிறேன், இதெல்லாம் இப்படி கிடையாது, புதுசாக நாங்கள் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நாம் முயலும்பொழுது அந்த விஷயங்கள் சரியாக நாம் அடியெடுத்து வச்சோம்னா பரவாயில்ல, அது தவறாக போகும்பொழுது எல்லாமே தவறாக போகும். சரிங்களா? அதனால் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நாம் சரியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கான முயற்சியும் சரியானதாக இருக்கணும். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. எந்த ஒரு நல்ல விஷயம் ஆவதும் பெண்ணாலே, எந்த ஒரு கெட்ட விஷயம் அழிவதும் பெண்ணாலே, இதுதான் அர்த்தம். சரிங்களா? அதனால் நாம் ஒரு நல்ல விஷயத்தை ஆக்கணும் அப்படின்னாலும் அதற்கு நேர்வழியை தேர்ந்தெடுக்கணும். எந்த ஒரு கெட்ட விஷயத்தை அழிக்கணும் அப்படின்னாலும் அதற்கும் நாம் நேர்வழியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து உண்மையிலேயே புரட்சி. சரிங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதீங்க. அந்த குறுக்கு வழியில் நாம் போகணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் அந்த குறுக்கு வழி அப்படிங்கிறது நம்மளுடைய குழந்தைகளுக்கு கர்மவினைகளாக வந்து அமைது. அதனால் பெண்கள் ஒரு சில விஷயங்களை நாம் பொறுத்து தான் போகணும். அதனால் பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி. இது நான் சொல்லலை, நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களும் சொல்லுது. சரிங்களா? அதனால் பெண்கள் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நாம் மனசில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு மகாலட்சுமியின் சொந்த வீடாகவே அமைஞ்சிடும். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.